விசாகப்பட்டினம் கோபால் இருக்கக்கூடிய எல்ஜி பாலிமர்ஸ் அப்படிங்கிற ரசாயன ஆலையிலிருந்து ஸ்டைரின் அப்படிங்கிற ரசாயன வாயு கசிஞ்சிருக்கு இந்த கசிவுனால கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தூரம் பரவி ஐந்து கிராமங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கு இதுல ஐந்து பேர் பலியாக இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது சுமார் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பல பேர் மூச்சு விட சிரமப்பட்டிருக்காங்க மற்றும் வாந்தி மக்களை கண்ட மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சுமார் ஆயிரம் பேர் வரைக்கும் இந்த வாயு கசிவினால பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இன்னைக்கு அதிகாலையில இரண்டரை மணி இருந்து மூணு மணி அளவுல இந்த வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு இதுல வெங்கடாபுரம் பத்மபுரம் பி காலனி கம்பா அதிகாலை மணிக்கு சைரன்ல போலீசார் மக்களை ஆம்புலன்ஸ் ஆந்திர அரசு பேருந்துகள் போலீஸ் வேன்கள் ஆகியவற்றின் மூலமாக வேக வேகமா மக்களை வெளியேற்றிருக்கிறாங்க குறித்து போலீஸ் கமிஷனர் ராஜீவ் குமார் மீனா என்ன சொன்னார் சுமார் நூறு முதல் இருநூறு பேருக்கு மூச்சு துணறல் வாந்தி ஏற்பட்டிருக்கு

பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துக்க தகவல்கள் சொல்றாங்க மாவட்ட கலெக்டர் வினய் சந்த் என்ன சொல்றாருன்னா முன்னூறு படுக்கை தயாரா இருக்கிறதாகவும் மக்கள் ஈரம் தோய்ந்த முகக்கவசத்தை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க தேசிய பேரிடர் குழுவும் மக்களை வெளியேற்றுவதற்கு விரைந்து வந்திருக்கிறாங்க முதலமைச்சர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இந்த வாயு கசிவு குறித்து விசாரிக்கிறதுக்கு விசாகப்பட்டினத்துக்கு வர இருக்கிறாரு ஏற்கனவே கொரோனா தொற்றுனால நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கிற நிலையில இப்போ மீண்டும் இந்தியாவில் ஒரு விஷவாயு கசிவு நடந்திருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு